ஒரு குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு உண்டான குட்டி ஸ்டோரியில என்ன பார்க்க போறோம், ரொம்ப குழப்பமான ஒருத்தர் சுவாமிஜிட்ட போற. அந்த சுவாமிஜிட்ட போய், சுவாமி சுவாமி நிறைய குழப்பமா இருக்கு வாழ்க்கையில, நிறைய பார்த்துட்டேன்னா நான் வந்து விழுந்ததுதான் அதிகம், நான் வந்து வாழ்க்கையில எந்திரிக்கவே முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல, தோற்று வேணும்னு பயமா இருந்துருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், நீங்க இல்லை அதில் வந்து உங்களுக்கு இன்னும் புதுசாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியல அப்படின்னு சொன்னாராம். அதெல்லாம் எப்படி தெரியலன்னு நீங்கள் சொல்லுவேன், எனக்கு நன்னா தெரிஞ்சிருக்கு, நாங்கள் ஏன் தெரியாமல் இருந்துருக்கு, தெரிஞ்சுதானே தொழில் பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னா, நேராக வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலசர கடையில், அதாவது நிறைய கடைகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி இடங்கள், மார்க்கெட்டுக்கு போகிறார். அதில் பார்த்துட்டேன்னா எண்ணெய் கடைக்கு போகிறார். எண்ணெய் கடைக்கு போய் அங்கே இருக்கிற நபர்கிட்ட ஒரு கால் லிட்டர் எண்ணெய் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். ஓ, எண்ணெய் கிடைக்குமே அப்படின்னு சொன்னோன்னா எண்ணெயை வாங்கிட்டு அங்கேருந்து வரார். நேராக போய் ஒரு கடையில் போனார், அங்கே நிறைய மிளகாய்கள்லாம் இருக்குது, மிளகாய் கிடைக்குமான்னு கேட்டார். அந்த மிளகாய் கிடைக்குன்னு சொன்னால் அவர் எடுத்து போடுற அந்த மிளகாயை கொண்டு வர. திருப்பி இன்னொரு கடைக்கு போகிற, மிளகாய் தூள் கிடைக்குமான்னு கேட்குறார். அந்த தூள்கள்லாம் விற்பனை பண்ணுற கடையும் அழகாக அங்கேயும் கொடுக்குறாரு. இன்னொரு கடைக்கு போகிறார், அந்த இடத்துல போய் மாவை அரைக்க கொடுக்குறார். அந்த மாவெல்லாம் அவள் அரைச்சி கொடுக்குறா, அதையும் வாங்கிட்டு வர. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா இன்னொரு கடைக்கு போகிற, நேராக எண்ணெய், அதாவது சீமெண்ணெய் கெரோசின் இருக்குது, அதையும் வாங்கிட்டு வர. இப்படி எல்லா இடத்துக்கும் போய் ஒரு வீட்டு ஜாமானங்கள்லாம் வாங்கிட்டு நேராக திருப்பி ஆசிரமத்துக்கு கூட்டு வர. என்ன சார் இது, உங்ககிட்ட வந்து நான் ஒரு கேள்வி கேட்டேன், நான் கூட்டிகிட்டு போய் வீட்டு ஜாமானம் வாங்கிட்டு வரல, ஒரு குழப்பமாக இருக்குது, வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருந்துட்டுருக்கேன்னு உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் வந்து எல்லாம் கூட்டிகிட்டு போய் மளிகை ஜாமானம் வாங்கிட்டு வந்து பார்த்தியா தெரிஞ்சதான்னு கேட்குறீங்க, என்ன இப்படி அப்படின்னு கேட்டாரா. உடனே சுவாமிஜி சொன்னாரா, ஒரு ஒரு நிமிஷம் அப்படின்னு ஜாமானத்தில் இறக்கி வச்சுட்டு சொன்னாரா, ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாரா. எண்ணெய் கடைக்கு போனோம், வீட்டில் எண்ணெய் இருந்தால் அதில் மிதிச்ச எண்ணெய் என்ன ஆகும், வழிக்கு விழுந்துடுவோம். அந்த எண்ணெய் கடையில் எவ்வளோ எண்ணெய் கொட்டியிருக்கு, ஆமாம் வழிக்கு விழுந்தாரா, இல்லை. அப்போ அதே இடத்துல வியாபாரம் செய்கிறாள், ஆமாம் செய்கிறான். நம்மக்கிட்ட மிளகாயை தோட்டம்னா, கண்ணில் தோட்டம்னா என்ன ஆகும், எரியும். அப்போ அந்த இடத்துல மிளகாய் கடைக்கு போனோம், அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், கண் எரிஞ்சுண்டா உட்காந்துருந்தார், இல்லை. மிளகாய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரா, ஆமாம் பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி தூள், அந்த மிளகாய் தூள் லேசாக நம்ம கண்ணில் பட்டுதோ இல்லை இப்படி பறந்ததோ என்ன ஆகும், பறந்ததுன்னா என்ன ஆகும், கண்ணெல்லாம் எரியும். அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா உடம்புலாம் எரியும். அதே இடத்துல ஒரு மனுஷன் நின்றுட்டு இருந்தாரா, ஆமாம் நின்று இருந்தார். அதுக்கப்புறம் எங்கே போனோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவரைக்கிற இடத்துக்கு போனோம். லேசாக உடம்புல அழுக்கப்பட்டதுன்னா அப்பா அம்மா அப்பா அப்பான்னு கட்டுப்போம், மூக்குக்குள்ளே புகை போச்சுன்னா நம்ம வந்து அச்சு அச்சுன்னு தும்முவோம் இல்லையா. அந்த இடத்துலேயே ஒரு மனிதர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரா இல்லையா, ஆமாம் செஞ்சுட்டு இருந்தார். நீயும் அங்கே போய் நின்னியா இல்லையா, ஆமாம் நின்னேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கெரோசின், ஒரு சீமெண்ணை ஒரு இடத்துல வச்சு லேசாக பத்தின்றதுன்னா எரியுமா எரியாது, ஆமாம் எரியும். அந்த இடத்துல எப்படி அழகாக பாதுகாப்பாக வேலை செஞ்சார், ஆமாம் செஞ்சார். இப்படி எல்லா தொழிலும் ஒன்று ஆபத்தான தொழில் இருக்குது, ஒன்று நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அதே மிளகால பார்த்துட்டுனா கண்ணும் எரியும், அதே சாப்பாட்டுக்கு உதவும். அதை தொழிலாக பண்ணுறவர் அதில் விழிப்புணர்வாக இருந்துட்டு இருக்கார். அதை எடுத்தார்னா கண்ணை தொடமாட்டார், கையை சுத்தமாக வச்சுப்பார். அந்த விழிப்புணர்வு அவர்கிட்ட இருந்துட்டு இருக்கு. என்ன கடையில் வேலை செய்கிறவா வழுக்குன்னு தெரிகிற விழிப்புணர்வு அவர்கிட்ட இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. உன் வாழ்க்கையில் உனக்கு விழிப்புணர்வு இல்லை, அதை தான் நான் காலையில் சொன்னேன், உனக்கு அது புரியல. விழிப்புணர்வு இல்லாமல் எப்பவுமே இது ஓடும், எப்பவுமே நடக்கும்னு நினச்சிட்டு இருந்த, உனக்கு நேரம் சரியில்லாத போது அந்த எண்ணெய் கடையில் எப்படி வழிக்குடுவானோ, வழி குழிஞ்சிச்சு மிளகாக்காரன் கண்ணை தொடவானோ, கண்ணை தொட்டுட்டா, இந்த மாதிரி விஷயங்கள் எதேர்ச்சியாக வாழ்க்கை நடக்கும். இருப்பினும் அந்த கடையை இழுத்து மூட மாட்டா, அடுத்த நாள் திருப்பி அதே கடையை துறப்பா, விழிப்புணர்வோடு செயல்படுவா. இது உனக்குள்ளே இருந்துருது அப்படின்னு சொன்னால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவேன்னு சொன்னோன்னா, இவர் ஒரு தேர்ட் ஐ ஓப்பன், அதாவது மூன்றாவது கண்ணை திறந்து விட்டாப்புல இவருக்கு ஒரு எண்ணங்கள் இருந்து, சே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவ்வளோ அழகாக சுலபமாக சொன்னாரேன்னு சொல்லிட்டு. இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கும் வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கும். விழுந்து விட்டோம் என்று நினைக்காதீர்கள், வெற்றி பெறுவீர்கள். அதில் விழிப்புணர்வு இருந்தால் போதும், அதில் முன்னேற்றங்கள் உண்டுன்னு சொல்லி இன்றைக்கி இந்த குட்டி ஸ்டோரி பயனுள்ள ஸ்டோரியாக நம்ம பார்த்துருக்கோம்.